ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆன்சர் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்குரிய வீடியோவில் டோரிமான் கேஜெட்ஸ் இன் ரியல் லைஃப் பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்ட் ஒன்னை பார்த்துருக்கோம், அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுவி வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமைக்கிடுங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D மிஷின். டோரிமான் எபிசோட்ஸில் பார்த்தா நம்ம நோபிட்டா இல்லைனா சிசுகா யாராச்சும் ஒரு மாடலை வரைஞ்சி கொடுப்பாங்க, அதில் அந்த 3D மிஷினில் போட்டு வீடு கட்டுறது இது மாதிரி வேலையெல்லாம் 3D மிஷின் செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இதுக்கு நிகராக இருக்க ஒரு கேஜெட்ஸ் தான் 3D பிரிண்டர்ஸ். இது எல்லாருமே இப்போ பெரும்பாலும் சிற்பம் செய்கிறவங்க இல்லைனா டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறவங்க 3D பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 3D பிரிண்டரை வச்சு கட்டப்பட்ட வீடு அப்படின்னா கூட ஜப்பான் சைனர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி 3D பிரிண்டர்ஸ் வந்து நம்ம டோரிமான் டிவைஸில் பார்த்த மாதிரி 3D மிஷினுக்கு சமமானாலுமே நம்ம ரியல் லைஃப்பில் பாசிபிளாக இருக்க ஒரு டிவைஸ்னு சொல்லலாம். நம்ம லிஸ்டில் ரெண்டாவது பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரிமான். என்னப்பா டோரிமானே ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாக டோரிமான் வந்து ஃபியூச்சரில் நிறுவப்பட்ட ஒரு ரோபோட் தான். அந்த ரொம்ப தெளிவான ஏஐ ரோபோட் மாதிரி உருவாக்கியிருக்காங்க, ஃபியூச்சரில் அந்த டெக்னாலஜி இருக்கிற மாதிரி அந்த டோரிமான் எபிசோட்ஸில் காமிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு நிகராக ஒரு டோரிமான் அளவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஏஐ ரோபோட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சோஃபியா ரோபோட். சோஃபியா ரோபோட் வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டாக இப்போ உருவாக்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட மனுஷனோட எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி, ரியாக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையிலே இருக்க கூகுள் அசிஸ்டன்ட், அது போக இன்னும் அலெக்ஸா, இது மாதிரி நிறைய ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போலாம் நம்ம டெக்னாலஜிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது. இப்போ டோரிமா இப்போ முன்னேறின நிலைமையில டோரிமா அளவுக்கு இருக்க ஒரு டிவைஸ்னால் அது கண்டிப்பாக சோஃபியா ரோபோட் தான். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டோரா. இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன டோரிமான் மாதிரி தான், இதுவும் ஒரு கேஜெட் தான். மினி டோரா வந்து ஒரு குட்டி சைஸ் ரோபோட்டு. இதே மாதிரி இந்தியாவில் கூட அறிமுகப்படுத்திருக்காங்க மீ கூன்ற ரோபோட் தான் அது. அந்த ரோபோட் வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே நம்மளை அலாரம் வச்சு எழுப்பி விட்டுட்டு காலைல ஒரு மார்னிங்க்கு ரிஃப்ரெஷ்னா ஒரு சாங்கை போடும், பசங்க சாப்பிட்லேன்னா அவங்கள சாப்பிட வைக்கும், அதாவது ஒரு சாப்பிட்டேன்னு நல்ல சத்து கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி சாப்பிட வைக்கும். கரெக்டாக அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அது ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அது தூங்கிடும், திரும்ப வரும்போது நல்லா ஆர்வத்தோடு நமக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும், நம்மளை பார்த்துமே சிரிச்சு நம்ம கூட விளையாட ஆரம்பிச்சிடும். படிக்கிறது கூட அது நிறைய விதத்தில் உதவி பண்ணுற மாதிரி இந்த மீக்கோ ரோபோட் உருவாக்கியிருக்காங்க. இதோட மீக்கோ 2.1 செகண்ட் வெர்ஷன் வேறு அந்த ரோபோட்டை வெளியிட்டாங்க. அது வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்காகவே பாட சிலபஸ்லாம் அதிலே இருக்கும், அதுலேருந்து நம்ம ட்ரெஸ் இது மாதிரி போகணும்னா அதுலேருந்து கேள்வி கேட்டு எப்படி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஏற்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட டோரிமான் மாதிரி தான், இருந்தாலும் அது சைஸில் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால மினி டோரா லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிறது வாட்டர் ஜென்ரேட்டர். நம்ம லிஸ்ட்லேயே இதுதான் ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான சூப்பரான ஒரு கேஜெட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டோரிமான் ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைப்பு மாதிரி இருக்கும், அதை மரத்தில் செவுத்தில் எங்கே சொருகினாலும் அதுலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த டிவைஸ் வந்து அது மாதிரி கிடையாது. நம்ம வெற்ற வெளியில் எங்கிட்டாச்சும் வச்சோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட்டர் சைஸில் இருக்கும், அது பேரே கூட வாட்டர் ஜென்ரேட்டர் தான். அந்த ஜென்ரேட்டர் சைஸில் இருக்க அந்த இதை வெளியில் எங்கேயாச்சும் காற்று போகிற இடத்துல வச்சோம்னா காற்றுல இருக்க தண்ணியை அது தனியாக பிரித்து நமக்கு குடி தண்ணியாக மாற்றி நமக்கு கொடுக்குது. இந்த தடவை கண்டுபிடிச்சது வந்து இஸ்ரேலில் தான் முத முறை கண்டுபிடிச்சாங்க, வாட்டர் ஜென்ரேட்டர் கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து இப்போ ரொம்ப தண்ணி கம்மியாக கிடைக்கிற இடங்களான ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு சில கண்ட்ரிஸ், எத்தியோப்பியா, இது மாதிரி தண்ணிக்கே ரொம்ப கஷ்டப்படுற இடங்களில் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல இதை செக்கும் பண்ணியிருந்தாங்க, செக் பண்ணுறதுக்காகவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்க இடத்துல அது மாதிரி இடங்களில் வச்சாங்க. ஆனால் இந்தியாவில் எங்கேயுமே வச்சாங்களா என்ன தெரியல. இந்த வாட்டர் ஜென்ரேட்டர் எப்படி உட்காருது, இது உட்காருக்கான பிரச்சனை என்ன, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்மளிஸில் அஞ்சாவதாக லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கட்சி. நம்ம ஏற்கனவே போட்ட பார்ட் ஒன் வீடியோவில் கூட இனிமேல் டோர்னு கடைசியில் ஒரு டாய் சொல்லியிருந்திருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி டைம் கட்சியில் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு டாய் தான். பார்க்குறதுக்கு ரியல் டைம் கட்சி மாதிரி இருக்கும். நம்ம டைம் கட்சியில் பேப்பர் இல்லைனா கார்டு இல்லைனா காசை கூட கீழ்ச்சி போடுவாங்க, போட்டுட்டு திரும்ப எடுக்கும்போது அந்த கிழிஞ்சதெல்லாம் ஒட்டி வந்துருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரிக்கு தான். அதுக்குள்ளே சாதாரணமாக மேஜிக் ட்ரிக் பண்ணுறவங்களாம் எப்படி ரெண்டு பாக்கெட் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி அந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள இன்னொரு பாக்கெட்டில் இன்னொரு காசு வச்சுருக்கோம், அதை எடுத்து அப்படியே மேஜிக் மாதிரி காமிச்சிருவாங்க. சின்ன பசங்களுக்கு இதில் ஆட கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லைனா சின்ன பசங்கள்கிட்ட இது மாதிரி மேஜிக்லாம் பண்ணி அசத்துங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.